குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் சமய விவர்ஸ். இன்றைக்கி ஒரு இட்லி தோசை இதுக்கெல்லாமே தொட்டுக்கிறதுக்கு ஒரு குருமா ஒன்று, ஒரு வெஜிடபிள் குருமா ஒன்று பண்ணுவோம்னு சொல்கிறேன். அந்த வெஜிடபிள் குருமாவுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னா, உருளைக்கிழங்கு கொஞ்சம் தோல் எண்ணிக்கிட்டு கொஞ்சம் நார்மலாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். கோஸ் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸு கொஞ்சம் அலம்பிட்டு எல்லாமே அலம்பிட்டு சுத்தமாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பட்டை சோம்பு, கொஞ்சமாக லைட்டாக மசாலா வேணும்னு பட்டை சோம்பு வந்து மசாலா. இது வந்து முந்திரி பருப்பு 4 பருப்பு, பல்லாரி வெங்காயம் கொஞ்சம், உரப்புக்கு காரத்துக்கு 2 மிளகாய், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, இது வந்து இந்த அரவைக்கு தேங்காய் அரவை, இது உப்பு, தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். இப்போ முதல்ல அந்த செய்முறை, கடுகு தாளிக்க எண்ணெய். இப்போ முதல்ல அடுப்பில் என்ன பண்ணுறேன், ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், கடுகு, பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். கடுகு முதல்ல போடுறோம். கடுகு வெடித்தப்புறம் 2 வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு 2 வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த நறுக்கி வச்ச காய்கறிகள்லாம் முதல்ல பல்லாரியை போட்டுக்கணும். பல்லாரி பச்சை மிளகாய் பூண்டு வரை போட்டுக்கணும். பல்லாரி பச்சை மிளகாய் பூண்டு நான் போட்டு லைட்டாக ஒரு வதக்கை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பீன்ஸு, இந்த உருளைக்கிழங்கு, இந்த கோஸு நறுக்கி வச்சு கோஸ் அலம்பிட்டு, கேரட்டு, இந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இல்லை வெந்நேரட்டு தாளிக்கிறதுலே 2 புட்டுக்கல்ல வெந்நேரம் தூக்கிக்கலாம். இந்த பருப்போடு சேர்ந்து எண்ணெய் வறுமுறை 2 புட்டுக்கல்ல தூக்கிக்கலாம். இப்போ நல்லா போட்டு எண்ணெய் நிறையா விட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். நல்லா இதை நல்லா வதங்கட்டும். இந்த மெயின் டைம் என்ன பண்ணணும், இந்த திருவிட்டு தேங்காய், இஞ்சி பல், பூண்டு, பச்சை மிளகாய், இந்த முந்திரி பருப்பு 4 பருப்பு வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு 5 பருப்பு, இது புட்டுக்கல்ல எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டுருவோம். இந்த தாளிக்கும் போது இந்த பட்டை தொம்புலையும் அதில் போட்டு வைக்கிது, அதில் போட்டு நல்லா வதக்க வைக்கிது. வதங்கட்டும். நம்ம இந்த அரவையை கலவையை வந்து நல்லா தேங்காய் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலையே அரைச்சி வந்துடும். முந்திரி பருப்பு இப்படி வதக்கி இருக்கும்போது இல்லை, ஒரு 4 கிராம்பு கிராம்பு வந்து நல்லா டைஜஸ்ட்டு, இப்போ இது வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும், தொண்டையில் த்ரோட்டில் பெயின் இல்லாமல் இருக்குது, கோவிக்கும் போது ரொம்ப நல்லது. கிராம்பும் போட்டுட்டு அந்த காரம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கிவிட்டோம். வதக்கிவிட்டு என்ன பண்ணுறோம், நல்லா வதங்கட்டோம். வதங்கினப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய், பூண்டு, பொட்டுக்கடலை, இஞ்சி, அந்த பேஸ்ட் இருக்க இது முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் கொட்டி தேவையான அளவு ஜலத்தை விட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். உப்பை நம்ம என்ன பண்ணோம், உப்பு இதில் போடுறதுக்கு பதிலாக இது வதங்கினோன்னு போட்டால் நல்லதுன்னு அந்த கலவையிலேயே போட்டு அரைச்சிட்டேன் பேஸ்ட்டில். இப்போ இதை அரைச்சிட்டு அதில் போட்டுருவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றுவேன். ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு ஜலம் தண்ணியும் ஊற்றி வாட்டர் விட்டு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அது வந்து அந்த ஒரு சாம்பார் பதத்துக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஜலம் இருக்குது, இன்னும் ஒரு 1 டம்ளர் ஜலம் விடலாம். ஒரு 200 ml ஜலம் விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறத இந்த ஜாடியில் அரைச்சி வச்ச விழுது ஜாடியை நல்லா அலம்பி ஒரு 200 ml ஜலம் நல்லா தாராளமாக விட்டுக்கலாம். விட்டால் தான் நல்லா இதெல்லாம் இந்த இன்னும் கொஞ்சம் வேகம் கம்மியாக இருந்தால் நல்லா வெந்துடும் ஜலத்தை. அது வந்து நம்ம சாலிட் ஸ்டேஜில் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இல்லாமல். அது தொட்டுக்கிறதுக்கு ஏற்றாப்புல இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பொங்கல் இது எல்லாமே இது இந்த குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு இந்த குருமா வந்து ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்து. கேரட்டு, பீன்ஸு, கோஸு, கேபேஜ் போட்டிருக்கேன், எல்லாமே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் தக்காளியோட இதனால் கொஞ்சம் லைட்டாக சேஃபாக கலர் ஆகிருக்கு. கலர்லாம் நான் ஒன்றும் யூஸ் பண்ணலை. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குருமா இது. இதில் பச்சை பட்டாணி கிடைச்சா இப்போ இங்கே இன்னும் கிடைக்கல, வந்துட்டுருக்கு. சில இடத்துல பச்சை பட்டாணி கிடைச்சதுன்னா உரிச்சு அதில் சேர்த்து வதக்கிக்கலாம்.
ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நிறைய ஐட்டங்கள் இதில் கிடைக்கிறது போடணும், கிடைக்கிறதும் போட்டுருக்கேன், அதெல்லாமும் போட்டுருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது கொதிச்சு வந்தோடனே நம்ம இது பண்ணணும், நல்லா கொதிக்கட்டும். இப்படி நல்லா இப்படி நல்லா ஈவனாக போய் நல்லா பொங்கற பதத்துக்கு இருந்தோடனே எல்லாம் இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கும். இதில் கொஞ்சம் கொண்டு ஒரு கால் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன், அல்லது ஒரு அக்கா கட்டி வெள்ளை கட்டியும் போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையே மேலே இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சையாக்கி தாளிக்கும் போதே போடலாம். ஃப்ளேவராக இருக்கட்டும்னு இப்போ போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போட்டு நல்லா கொதிச்சுருந்தோம் இறக்கி வைக்க வேண்டியதான். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா இப்போ கொதிச்சுடுத்து இந்த கருவேப்பிலை பச்சை வாசனையெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு எடுத்து ஆஃப் இது அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ அருமையான ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி. வெஜிடபிள் குருமா, அருமையான குருமா ரெடி. இது சைட் டிஷ் எல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா போட்டுக்கிறதுனால உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு நம்ம இட்லியோ தோசையோ எது நம்ம பண்ணுறோமோ டிஃபன் அதுக்கு தந்தாப்புல அதுக்கு இதுக்கு ஊற்றின்னு சாப்பிட்டா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் அத்தோல் பண்ணி பாருங்கோ. இப்போ நான் நம்ம எங்கள் வீட்டில் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் தோசை இட்லி பொங்கல் எல்லாத்துக்குமே இது ஊற்றிக்கலாம். ஒரு வேளை மார்னிங் ஹவர்ஸில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது ஒன்றும் புதுசில் எல்லோரும் பண்ணுறது தான் இந்த குருமாலாம். இதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கிறதுனால உடம்புக்கு மிக்க சத்தாக இருக்கும். பண்ணி பாருங்கோ, உங்கள் சஜஷன்ஸ் கொடுங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அவசியம் மெசேஜை கன்வே பண்ணுங்கோ. இது வரைக்கும் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க, பண்ணாதவ மீண்டும் பண்ணுங்கோ. இதுக்கு நிறையா பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கும் நிறையா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கிறவளுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்கோ, அவ்வளவும் பண்ண சொல்லுங்க. உங்கள் பேர் ஆதரவில் தான் இந்த இது நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது. நிறையா வேணும், நிறையா வியூஸ் வேணும், நிறையா தெரிஞ்ச ஐட்டத்தை நான் போட்டுருக்கேன். ராமசாமி, தேங்க்யூ டு ஆல். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். கும்பகோணம் சமையல், தேங்க்யூ டு ஆல்.